அரஹர நவபார்வதி பதே அரஹர மகாதேவா. வக்ரதுண்ட மகாகாயம் சூரிய கோடி சமப்பிரவ நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரியேசு சர்வதா. எல்லாம் வெல்ல பிள்ளையாரப்பன் நெற்கொழு பதியிலே எழுந்தருளி அருளருகின்ற வைரவ பெருமான் மலர்பாதங்களை மனதிலே இருத்தி இன்றும் கப்பிட்டல் தரிசனம் தொலைக்காட்சியின் ஊடாக கம்பராமாயணம் என்கின்ற நிகழ்வை தொடர்கின்றோம். கம்ப ராமாயண நிகழ்வில் தற்பொழுது நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற விஷயம் பாலகாண்ட நிறைவு விடயம். இந்த பாலகாண்ட நிறைவு விடயத்தில் இரண்டு ராமன்கள் சந்தித்த கதை பார்த்தோம். பெருமாளுடைய அவதாரங்களில் ஒன்றாகிய பரசுராமனும் இன்னொரு அவதாரமாகிய தசரத ராமனும் சந்தித்த கதை பார்த்தோம். பரசுராமன் தன்னுடைய அவதார கடமை முடிந்தும் அதனால் தான் கொண்ட அகங்காரம் குறையாமல் இருந்ததால் அதை அடக்குகின்ற கடமை இப்பொழுது அடுத்த அவதாரமாகிய ராம அவதாரத்துக்கு வந்தது. ராம அவதாரத்தில் பரசுராமன் கொடுத்த விஷ்ணு தனுசை வளைத்து அதற்கு இலக்காக அந்த பரசுராமனின் தவ வலிமையை தசரராமன் கவர்ந்த கதை பார்த்தோம். அது மட்டுமல்ல, இந்த பரசுராமன் தாயை காத்த தனியனாகவும் இருந்த வரலாறு பார்த்தோம். இந்த இடத்திலே அம்மாவின் பெருமைகள் சிலவற்றை சொல்வது பொருத்தமாக இருக்கும். அம்மா உலகிலே நிகரில்லாத அன்புக்கு உரியவர். அம்மாவுக்கு நிகராக எந்த அன்பும் இல்லை. இதனால்தான் தெய்வத்தின் அன்புக்கு உதாரணம் சொல்ல வெளிக்கிட்டவர்கள் அம்மாவை உபமானமாக கொள்ளுகிறார்கள். பாலை நினைந்தூட்டும் தாயினும் சால என்று ரொம்ப அழகாக தாயை அழைக்கிறார்கள். குழந்தைக்கு நேரம் அறிந்து பாலை கொடுப்பவள் தாய். அவளுக்கு தெரியும் ஒரு பிள்ளைக்கு எப்பொழுது பால் கொடுக்க வேண்டும் என்று. பால் தேவைப்படும் பொழுது மட்டும்தான் கொடுக்க வேண்டும். எல்லா நேரமும் கொடுத்தால் அது பிள்ளைக்கு உகந்தது ஆகாது. அப்படி பாலை நினைந்து ஊட்டுகின்ற தாயை விட சிறந்ததாக எம்பெருமானுடைய அன்பு இருக்கின்றது. அது அல்ல, இன்னும் ஒரு அடியவர் சொல்லுகிறார், தாயை போல் சிறந்த கோயில் இல்லை என்று. நாங்கள் ஆலயம் வருகின்றோம், அங்கே ஆண்டவனை காணுகிறோம், ஆனால் அதைவிட சிறந்த கோயில் அம்மா என்று சொல்லுகிறார். இவை எல்லாவற்றையும் விட இன்னொரு உதாரணம் சொல்வது சால பொருந்தமாக இருக்கும். உலகிலே மிக கொடிய கடினமான வலி என்னவென்று விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி செய்தார்கள். வலி அதாவது ஆகக்கூடின வேதனை. ஆராய்ந்தவர்கள் அது பிரசவ வலி, பிரசவ வேதனை என்று சொன்னார்கள். ஒரு பெண் அடைகின்ற அந்த பிரசவ வலி, அந்த பெண் அடைகின்ற பிரசவ வேதனைக்கு நிகராக எவரும் எந்த இடத்திலும் வேதனையை அடைவதில்லை. அந்த வேதனைக்கு மருந்து அந்த பிள்ளையின் மலர்முகம் காண்பது. அந்த மலர்முகத்தை காணுகின்ற பொழுது அடைந்த வேதனையெல்லாம் மறைந்துவிடும். அது மட்டுமல்ல, அம்மாவை பற்றி சொல்லுகின்ற பொழுது இன்னொரு சிறப்பையும் சொல்வார்கள். அது என்னவென்றால், உலகிலே பெண்கள் எப்பொழுது அழகாக இருப்பார்கள் என்று ஆராய்ச்சி செய்தார்கள். எந்த நிலையிலே அவர்கள் அழகாக இருப்பார்கள்? பிறந்த பொழுது குழந்தையாக இருக்கின்ற பொழுதா, அல்லது அவள் சிறுமியாக இருக்கின்ற பொழுதா, அல்லது மஞ்சன நீராட்டுகின்ற நேரத்திலா, அல்லது கணவனோடு மணவறையில் இருக்கின்ற நேரத்திலா? இப்படியெல்லாம் ஆராய்ந்தவர்கள் கடைசியாக சொன்னார்கள், அந்த குழந்தை ஒன்றுக்கு பெண் தாயாகின்ற பொழுதுதான் அவள் பேரழகியாக காட்சியளிக்கிறாள். இது தாய்மையின் சிறப்பு என்று சொல்வார்கள். தாய்க்கு உள்ள மகா சிறப்பு அவள் ஒரு குழந்தைக்கு தாயாகின்ற பொழுது பேரழகியாக காட்சியளிக்கிறாள். இந்த அம்மாவை பற்றி சொல்லுகின்ற பொழுது இந்த மனித தாய்க்கும் மிருகத்தாய்க்கும் இடையில் அன்பிலே வேறுபாடு இருக்கின்றதா என்று ஆராய்ந்தார்கள். பொதுவாக மனிதனுக்கு மட்டும் அம்மா உறவு சொந்தமல்ல, எல்லா உயிரினங்களுக்கும் மிருகங்கள் ஜீவராசிகள் அனைத்துக்குமே அம்மா உறவு சொந்தம். அந்த உறவின் தராதரம் தன்மை எப்படிப்பட்டது விஞ்ஞானிகள் ஆராய்ந்தார்கள். ஒரு தாய்க்குரங்கின் கையிலும் ஒரு குட்டியை கொடுத்தார்கள், ஒரு தாயின் கையிலும் ஒரு பிள்ளையை கொடுத்தார்கள். ஒரு ஆற்றிலே இறக்கி விட்டார்கள். ஆற்று நீர் பெருக்கெடுத்து வந்து கொண்டிருக்கின்றது. அப்படி வந்து கொண்டிருக்கின்ற பொழுது அந்த பெண்களை மெல்ல மெல்ல தண்ணீரிலே மூழ்கடித்து கொண்டிருக்கின்றது.
இயலக்கூடியவாறு இவர்கள் தாக்கு பிடித்து கொண்டிருக்கிறார்கள். அந்த குரங்கும் பிள்ளையை கையில் ஏந்தி கொண்டு அந்த நீரில் மூழ்காமல் தாக்கு பிடித்து கொண்டிருக்கிறது. எங்களுடைய பெண்ணும் கையில் ஏந்திய புள்ளியோடு தாக்கு பிடித்து கொண்டிருக்கிறார். இப்பொழுது இவர்கள் கழுத்தை தாண்டி இவர்கள் மூழ்கும் நிலை வருகின்றது. இந்த வேளை இந்த தாயானவள் தன் இரு கரங்களிலும் பிள்ளையை ஏந்தி உயர்த்தி பிடிக்கிறார். ஆனால் இந்த பெண் குரங்கானது என்ன செய்கின்றதென்றால் பிள்ளையை கீழே கிடத்தி அதன் மேல் ஏறி நின்று கொண்டது. இதிலிருந்து என்ன தெரிகின்றதென்றால் தாயன்பு எல்லாருக்கும் பொதுவாக இருந்தாலும் எங்களுடைய தாய்மார்கள் மிக உயர்ந்தவர்கள், மிருகங்களை விட ஒரு படி உயர்ந்தவர்கள். இதனால் தான் நாங்கள் உயர்திணை என்று அழைக்கப்படுகிறோம். மிருகங்களை அகிருணை, அதாவது உயர்வு அல்லாத திணை, அவர்கள் சிந்திக்கும் இயல்பு அல்லாதவர்கள். ஆகவே இப்படியான தவறான செயலை செய்து விடுகிறார்கள். தங்களை காப்பாற்றுவதற்காக பிள்ளையை பலி கொடுக்கிறார்கள். ஆனால் எங்கள் தாயானவள் பிள்ளையை காப்பாற்றுவதற்காக தன்னையே பலி கொடுக்கிறார். இப்படியான ஒப்பற்ற அம்மாவை காத்த பிள்ளையாக இந்த பரசுராமர் விளங்குகிறார். அது மட்டுமல்ல, பரசுராமர் இன்றும் இருக்கிறார். அவர் ஒரு சிரஞ்சீவி. அவர் இருக்கின்ற இடம் கேரளம் என்று அடைக்கப்படுகின்ற இந்தியாவின் மலையாள பூமி. இந்த கேரளம் என்பதன் பொருளே, இவர் கையிலே இருக்கின்ற தன்னுடைய பரசு என்கின்ற ஆயுதத்தை கரையில் நின்று கடலில் வீசிய பொழுது வெளிவந்த நிலம் என்று சொல்லப்படுகின்றது. அந்த கோடரியால் மீட்கப்பட்ட நிலம் என்பதுதான் கேரளம் என்பதன் பொருள். அது வளமான பூமி, மலையாளிகள் இல்லாத இடமும் இல்லை. அவர்கள் பேர் அறிவாளர்களாக, அறிவில் சிறந்தவர்களாக விளங்குகிறார்கள். இது பரசுராமரால் அவர்கள் பெற்ற பெருமை. இவ்வாறு பரசுராமர் வரலாற்றையெல்லாம் நாங்கள் பார்க்கிறோம். இப்பொழுது பாலகாண்டத்தில் இந்த பரசுராமருடைய ஆணவம் அடக்கப்பட்ட பின்பு தசரதன் முதலியோர் ராம சீதா சமேதராக, ஏனைய இளவரசர்கள் இளவரசிகள் சமேதராக அயோத்தி நகர் வருகிறார்கள். வந்த பின்பு தசரதன் தன்னுள் சிந்திக்கின்றான், நான் இனி ஓய்வு பெறும் காலம் வந்துவிட்டது. நான் இப்பொழுது வயோதிபன் ஆகிவிட்டேன். என்னுடைய அடுத்த நிலைக்கு நான் போக வேண்டும். பொதுவாக பிரம்மச்சரியம், இல்லறம், வானப்பிரசம், சந்நியாசம், இது மனிதனுடைய வாழ்க்கை நெறி. இது மன்னர்களுக்கும் பொருந்தும். ஆகவே நான் மகாமன்னன் என்கின்ற நிலையை துறந்து கானகம் சென்று வானப்பிரசம் என்கின்ற நிலையிலே வாழ வேண்டிய காலம் வந்துவிட்டது. இந்த நாட்டினுடைய நிர்வாகம் என்கின்ற பெரும் சுமை இனிமேல் என்னுடைய மகனிடம் கொடுக்கப்பட வேண்டியது. அவன்தான் சுமக்க வேண்டியவன். மூத்த பிள்ளை ராமன் சிறந்த வீரன், அதுக்கு தகுதியானவன். தகுதியானவன் மட்டுமல்ல, அதற்குரிய பயிற்சிகளையெல்லாம் பெற்று நிரூபித்திருக்கிறான். இள வயசிலேயே அரக்கர்களை அழித்து விஸ்வாமித்திரர் யாகத்தை காத்திருக்கிறான். ஆகவே அவனுக்கு எல்லா சிறப்புகளும் இருக்கிறது. மக்கள் நலனை அவன் விரும்புகிறான். மக்களை பற்றி நலம் விசாரிக்கிறான். அதுமல்ல, மக்களும் அவன் மீது அதீத பற்றோடு இருக்கிறார்கள். ஆகவே நாங்கள் இனிமேல் இந்த ராஜ்ய பொறுப்பை ராமனிடம் கொடுக்க வேண்டும். அவனுக்கு பட்டாபிஷேகம் சூட்ட வேண்டும். இப்படி மனதிலே எண்ணுகிறான். எண்ணியவன் ஏதோ ஒரு காரணத்தால் ஒரு காரியத்தை செய்கிறான். அதுதான் பின் விளைவுகளுக்கெல்லாம் காரணமாக போகின்றது. எப்படி என்றால், தன்னுடைய இளைய பிள்ளைகளில் ஒருவனும் ககேயி என்கின்ற மனைவியின் பிள்ளையுமாகிய பரதனை அவன் தம்பி சத்ருக்கனோடு மாமனுடைய நாடாகிய கேகய நாட்டுக்கு அனுப்பி வைக்கிறான். அதற்கு காரணம் தசரதனுக்கு மட்டும் தெரியும். மாமனும் விரும்பியிருக்கலாம், இவனும் விருப்பத்தோடு அனுப்பியிருக்கலாம். ஆனால் பரதனும் சத்ருக்கனும் இப்பொழுது அயோத்தியில் இல்லை, கேகய நாட்டுக்கு, அதாவது ககேயின் தந்தையின் நாட்டுக்கு மாமனோடு சில நாட்கள் வாழ்வதற்காக அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். இதனால் என்ன விளைந்தது, என்ன நிகழ்ந்தது, இந்த காரணங்களையெல்லாம் நாளை தொடர்கிறேன் என கூறி இன்று உங்களிடம் விடைபெறுகிறேன். அரஹர நவபார்வதி பதே அரஹர மகாதேவ.